கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கொரியாவில் சியோல் என்ற ஒரு சிட்டியில் டேவிட் பாலியாங்கிச்சோ அப்படின்னு ஒரு போதகர் இருக்கார், ஒரு பாஸ்டர் இருக்கார். அவங்களுக்கு அசிஸ்டண்டாக கிங்ஸாம் கே அப்படின்ற ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்தார், உதவி செய்கிற ஒரு போதகர் இருந்தார். அவர் ரிட்டையர் ஆகிட்டோனே தான் அவர் வந்து அவருக்கு உதவி செய்கிற ஒரு போதகராக வராரு. டேவிட் பாலியாங்கிச்சோக்கு அவர் உதவி செய்கிறாரு. திடீரென்று அவருடைய ஒய்ஃபு இறந்துடுறாங்க. அவங்க வந்து அடக்கம்லாம் பண்ணிவிட்டு ஒரு 5 days கழிச்சுட்டு திரும்பவும் கல்லறையை போய் பார்க்க போகிறாங்க. கஷ்டமாக இருக்குது, தன்னுடைய மனைவி இறந்துட்டாலேன்னு தன்னுடைய மகன்களெல்லாம் கூப்பிட்டுட்டு, பசங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு போகிறாரு. கொரியாவில் உள்ள கல்லறைகள்லாம் மேடாக இருக்கும், உயர்த்தி கட்டியிருப்பாங்க, மேடாக இருக்கும். அவர் வந்து அந்த டைம் போகும்போது பயங்கரமான மழை பெய்துச்சு. அப்போ வந்து அந்த கல்லறையில் வெடிப்பு இருந்துச்சு. உடனே அவங்க பசங்க, அம்மா அப்பா, நம்ம அம்மா மூச்சு விட்டுட்ருக்காங்க, நம்ம தோண்டிடலாம், தோண்டிட்டா எடுத்துடலாம், அம்மா உயிரோடு வந்துடுவாங்கன்னொடனே அவர் அழுதாரு, இல்லை இல்லை, அம்மா வந்தே இறந்துட்டாங்க, இப்போ மழை பெய்ததுனால இந்த வெடிப்பு இருக்குது, வாங்க போகலாம் வீட்டுக்குன்னு போயிட்டு. அவங்க வீட்டில் போனோடனே அந்த பிள்ளை, அந்த மக, அவருடைய மகன்களுக்கு பயங்கர பசி எடுத்ததுனால வாங்கிறதுக்கு, சாப்பாடு வாங்கிறதுக்கு பணம் கொடுத்துட்டு இவர் பைபிள் எடுத்து படிச்சுட்டு அழுதுகிட்டே படிச்சுட்டு இருந்தாராம். அப்போ இவருக்கு பின்னாடி யாரோ ஒரு பெரிய கத்தியை எடுத்து இவருடைய தலையில் அடித்த மாதிரியே இருந்துச்சான். உடனே இவர் வந்து கீழே விழுந்துட்டார். உடனே கீழே விழும் போது பார்த்தனா அவர் இறந்துட்டார். அப்புறம் அவருக்கு வந்து டாக்டர்கிட்ட போனால் அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார் அப்படின்னு டெத் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாங்க, இறப்பு சான்றிதழ்லாம் கொடுத்துட்டாங்க. உடனே அந்த காலத்தில் அப்போ வந்து வேறு எந்த வசதியும் இல்லை, பாஸ்டருக்கு தெரிவிக்கணும் பாலியாங்கிச்சோக்கு, அதனால் அவர் செத்துட்டாருன்னு சொல்லிட்டு தந்தி கொடுத்தாங்க, டெலிகிராம் கொடுத்தாங்க. அடக்க ஆராதனைக்கு இவர் என்ன பண்ணார்னா, பாலியாங்கிச்சோ ஒரு டீமு அமைச்சு அவங்கள அனுப்பி விட்டார், பணம்லாம் கொடுத்து நல்லபடியாக அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு அனுப்புகிறாரு. அவங்க குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ் போட்டு கடைசி பாட்டல் ஒரு பாடல் பாடிடலாம், பெட்டிக்கு பெட்டியில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கடைசியாக ஒரு பாட்டு பாடிடலான்னு பாடும்போது அவருக்கு உயிர் வந்துருச்சு, அவர் எழுந்துட்டார், இவங்க பயந்து போயிட்டாங்க, பேய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. இவர் கையை அசைச்சார், உள்ளே வாங்க உள்ளே வாங்கன்னு கூப்பிட்ட உடனே இவர் வந்தார், இவங்கெல்லாம் வந்தாங்க. பயங்கர கோபப்பட்டார், நான் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் எதுக்கு என்ன அடக்கம் பண்ணுறீங்கன்னு. டாக்டர்ஸ்லாம் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, அதை பார்த்துட்டு தான் உன அடக்கம் பண்ணுறோம், இல்லைன்னா நாங்கள் பண்ணுறோம், நீ செத்துட்ட உண்மையிலேயே. இந்த அவனுடைய டெத் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. உடனே வந்து அவர் வந்து சொல்கிறார், நான் எங்கே போயிட்டு வந்தேன் தெரியுமா, நான் வந்து இவங்க பாலியாங்கிச்சோ வச்சவர்கிட்ட சொல்கிறாரு, இதை மாதிரி நான் வந்து 3 stars வந்து கீழே விழுந்துச்சு, என்னை வந்து ஒருத்தன் வந்து பின்னாடி கத்தியால் வெட்டினால என்னோடய இதயம் வரைக்கும் அந்த வந்து பட்டயம் போச்சு, அது ஒரு தேவதூதன், 3 stars கீழே விழுந்துச்சு. அப்போ வந்து 3 பேர் கிட்ட வரும்போது அது அவங்க ஏஞ்சல்ஸ், அவங்க தேவதூதர்கள், அவங்க என்கிட்ட சொன்னாங்க மேலே போகலாம் வா, நம்ம வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு. உடனே நான் சொன்னேன், அதுவும் நான் படுத்துட்ருக்கேனேன்னு, அது இவ்வளோ நாள் நீ தங்கியிருந்த உன்னுடைய உடம்பு, இனிமேல் நம்ம வந்து அதெல்லாம் மறந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போனாங்க. 2 பேர் என்னை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க, ஒருத்தர் வந்து முன்னாடி போனாங்க. எஸ்கலேட்டர் மாதிரி இயங்கும் படிக்கட்டுகள் இருந்துச்சு. நான் மேலே போனேன், பெரிய நட்சத்திரங்கள்லாம் பார்த்தேன், பெரிய பிரபஞ்சம். அங்கே வந்து அந்த பெரிய பிரபஞ்சத்துக்குள்ளே போகும்போது ஒரு கதவு திறக்கப்பட்டது, என்னை எல்லாருமே வரவேற்றாங்க. இயேசு நின்று கொண்டிருந்தார். தாவீது என்னை பார்த்தோடனே அவங்க சிரித்து என்னை வரவேற்றாங்க. ஸ்தேவானை பார்த்தேன், ஸ்தேவானை பார்த்தோன்னே நான் கேள்வி கேட்டேன், எல்லாரும் உங்களை கல் எரிஞ்சாங்களே, அந்த கல் பட்டு உங்களுக்கு வழி எடுக்கலையா அப்படின்னு கேட்டேன். ஸ்தேவான் சொன்னாங்க, நான் இயேசுவை பார்த்தேன், வானம் திறந்திருந்தது,
அதனால் எனக்கு இயேசுவை பார்த்ததுனால கொஞ்சம் கூட வலி தெரியலை அப்படின்னு ஸ்டேவான் சொன்னாங்க. அந்த சிங்காசனத்தினுடைய உள் அங்கேருந்து ஆறு ஓடி வந்துட்டு இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா அதுக்கு ரெண்டு பக்கமும் நிறைய மரங்கள் இருந்துச்சு. அந்த மரங்களில் நிறைய பழங்கள் இருந்துச்சு. எல்லாருமே அந்த பழங்களை சாப்பிட்டாங்க. அதை நான் பார்த்தேன். ரொம்ப வாசனையாக இருந்துச்சு அந்த இடம். ஏசு சொன்னாங்க, வாங்க நம்ம பிதாவை போய் ஆராதிக்கலான்னு ஒரு அரங்கம் இருந்துச்சு. அந்த அரங்கத்துக்குள்ளே நாங்கள் போனோம். எல்லாரும் குனிஞ்சு நிமிர்ந்து எல்லாருமே ஆராதித்து பிதாவை தொழுது கொண்டோம். நிறைய இசைக்கருவிகள் வச்சு பாடி அவரை ஆராதித்தோம். அப்புறம் ஏசு சொன்னாங்க, இன்னும் இங்கே நிற்க வேண்டாம், உனக்கு காமிக்க வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குது. உடனே அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அஞ்சு நாளுக்கு முன்னாடி என்னுடைய மனைவி இங்கே செத்து வந்தா, அவளை நான் பார்க்கணும். உன்னுடைய மனைவி கேட்டதுனால தாம்மா நீ வந்திருக்க, தற்காலிகமாக தான் வந்திருக்க, இது நிரந்தரம் கிடையாது, நாங்கள் அனுப்பிடுவோம் உன்னை. உன் மனைவியை பார்த்துட்டு நீ போயிட வேண்டிதான், பூமிக்கு திரும்பி போயிட வேண்டிதான்னு சொல்கிறாங்க. அவங்க மனைவியை கொண்டு போய் காமிக்கிறாங்க. அவங்க மனைவி ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க வராங்க. அவங்களோட ஒரு தேவதூதனோடு நடந்து வராங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்தான்னு உடனே பாலி அங்கிச்சோ சொல்கிறாரு, அவங்க மனைவியாக ரொம்பவே நல்லாவே இருக்க மாட்டாங்க. நான் வந்து அவங்களுக்கு அவருக்காக நான் நிறைய தடவை பரிதபிச்சிருக்கேன், பாவம் இவருக்கு மனைவி அசிங்கமாக இருக்காங்களேன்னு. ஆனால் அங்கே அவ்வளோ அழகாக இருந்தாங்களாம் அவங்க மனைவி. உடனே அவங்க மனைவி சொன்னாங்களாம், நம்ம பிள்ளைங்களெல்லாம் ஊழியம் செய்ய சொல்லுங்கள், மூணு பேரும் ஊழியக்காரங்களாக இருக்கணும், உண்மையாக ஊழியம் செய்யணும். நான் ஏசுகிட்ட கேட்டேன், என் பிள்ளைங்க அழுதுட்டுருக்காங்க, அதனால் என் கணவரை அனுப்புங்க, நான் அவர்கிட்ட பேசணும்னு. அதனால்தான் ஏசு உங்களை கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னோடனே அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ஏதோ அவளுடைய அவங்க மனைவியோடைய தலையில் ஒரு டைமண்ட் மாதிரி மின்னிச்சான். அது ஏற்கனவே அவங்க வந்து சர்ச்சுக்கு போனதுனால அடி வாங்கியிருக்காங்க. அப்போ வந்து அவங்க தலையில் வந்து ரத்தம் வந்துச்சு. இவர் பட்ட பாடெல்லாம் பரலோகத்தில் கணக்கிடப்படுது. அது வந்து அவருடைய அவங்களுடைய தலையில் வைரமாக மின்னிச்சான். அப்புறம் அவர் வந்து பார்த்துட்டு இன்னும் அவர் வந்து ஒரு வயசான அம்மாவை பார்த்தாங்களாம். அவங்க சர்ச்சில் பெருக்கி தொடச்ச ஒரு அம்மா, யாரும் கண்டுக்க மாட்டாங்களாம் அந்த அம்மாவை, யாரும் இல்லாத தனியாக வாழ்ந்தாங்களாம். அந்த அம்மாவோடைய வீடை பார்த்தாங்களாம். அந்த அம்மா வீடை காமிச்சாங்களாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சான், அற்புதமாக இருந்துச்சான். அப்போ அதே சர்ச்சில் உள்ள ஒரு மூப்பர் இருந்தாராம், ஒரு எல்டருடைய வீடு பார்த்தா ரொம்ப சின்னதாக இருந்துச்சான், ரொம்ப குட்டியாக இருந்துச்சான். சரி எல்லார் வீடியும் பார்த்துட்டோம், என் வீடியும் நான் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு அவர் என்னுடைய வீட்டை காட்டுங்கன்னொன்னே அந்த வீட்டில் ரூஃபே இல்லையாம், கூரையே இல்லையாம், ஒரே அழுக அழுதுட்டாராம். என் வீடு ஏன் இப்படி கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு ஆள ஆரம்பிச்சிட்டாராம். உடனே இல்லைப்பா, உன் நற்கிரியைகள் தான் பூமியிலேருந்து வந்துட்டுருக்கு, நாங்கள் ரெடி பண்ணிட்டு தான் உங்களை உன்னை கூப்பிடுவோம், நீ இன்னும் அங்கே போய் நற்கிரியையெல்லாம் செய், நல்லதெல்லாம் செய் அப்படின்னு அவங்கெல்லாம் சொன்னாங்களாம். அப்புறம் வந்து சரி டைம் ஆயிடுச்சு, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன்னை அடக்கம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஓடி போயிடு கிளம்பு அப்படின்னு கதவு கிட்ட வரைக்கும் ஏசு வந்து வந்து வழி அனுப்புகிறாங்க கிளம்புன்னு. தேவதூதர்கள் அவர் கூப்பிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாங்களா, சற்று பொறுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆப்ரகாம் ஆப்ரகாம் தாத்தாவா இல்லை, ரொம்ப இளமையாக யங்காக இருக்கார். அவர் சொன்னாராம், ஏசு ஆதி சீக்கிரத்தில் வருவார், எல்லாரும் கவனமாக ரெடியாக இருக்க சொல்லுங்கள், ஏசு சீக்கிரமாக வந்துடுவார், பூமியில் உள்ளவங்ககிட்டலாம் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பினாராம். அப்புறம் இவர் வந்து தேவதூதர்கள் வந்து இவரை கொண்டு விடும்போது இவர் கால் ஊன்றி நின்று தன்னுடைய உடம்புக்குள்ளே உள்ளே போயிருக்காரு. இது உண்மையில் நடந்த ஒரு சம்பவம். நம்மளுக்குன்னு வீடு வந்து பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கு. எவ்வளோ நற்கிரியைகள் செய்கிறோமோ அதைப்படி தான் வீடு நம்ம நிரந்தரமாக தங்கக்கூடிய புதிய பூமியில் கட்டிகிட்ருக்காங்க. எல்லாருக்கும் வீடு இருக்குது. நம்ம வந்து கவனமாக வாழணும், சீக்கிரமாக ஏசப்பா வந்துடுவாங்க சரிங்களா. முக்கியமான குறிக்கோள் அதுவாக தான் இருக்கணும். முக்கியமாக ஏம் நம்ம வந்துக்கு அதுதான் பண்ணணும்.
சரிங்களா? இயேசுடைய சுவிசேஷத்தை சொல்லணும். நம்மளுடைய வீடு இது வந்து நிரந்தரம் கிடையாது, தற்காலிகமாக தான் இந்த பூமியில் நம்ம இருக்கோம். நிரந்தரமான அந்த பூமி, அந்த புதிய பூமி சந்தோஷமான இடம் நம்ம இயேசுவோட வாழலாம். ஓகேங்களாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.